ஓம் சாந்தி. அழகான அந்த பாடலை கேட்டோம். ஆஹா எனது பாக்கியமே அப்படி என்று அழகான அந்த பாடலை கேட்டோம். அதை சொல்லும் பொழுது இந்த உலகத்தை நாம் மறக்க வேண்டும். அவ்வளோ இனிமையான பாட்டு, அவ்வளோ உற்சாகம் இருந்த பாட்டு. அதை திரும்ப திரும்ப கேட்கணும். அப்போ தான் அதனுடைய முழுமையான அர்த்தம் புரியும். ஆஹா எனது பாக்கியமே அப்படி என்று. வாருங்கள் ஒரு நிமிடம் இந்த உலக ஆத்மாக்களுக்காகவும் இயற்கைகளுக்கும் நாம் விதேகி நிலையிலிருந்து, அதாவது சரீரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து அந்த அனுபவத்தை நாம் இந்த உலக ஆத்மாக்களுக்கு கொடுக்கலாம். ஓம் சாந்தி. நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய உடலுக்கு அப்பாற்பட்டு விதேகி நிலையில் என்னுடைய நிலையை நான் வைத்துக்கொண்டு தேகத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன். மெதுமெதுவாக இந்த மேகங்களை தாண்டி சூட்சமவாதத்தை நான் அடைந்து விட்டேன். அவ்வக்த பாப் தாதாவிடமிருந்து எல்லா விதமான சக்திகளையும் வாங்கி கொண்டு எல்லா விதமான சர்வ குணங்களுடைய பொக்கிஷங்களை வாங்கி கொண்டு சர்வ சக்திகளை வாங்கி கொண்டு குஷியினுடைய அந்த பொக்கிஷத்தை நான் வாங்கி கொண்டு இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் இப்பொழுது இந்த பூலோகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் தானமாக. அந்த ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றேன், அந்த விதேகி நிலையில் இருக்கின்றேன் இப்பொழுது. இப்படியாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நான் மெதுமெதுவாக அவ்வக்த பாப் தாதாவிடமிருந்து விடைபெற்று கொண்டு இந்த பூலோகத்தை நான் அடைந்து விட்டேன். என்னுடைய உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். ஓம் சாந்தி. எவ்வளவு அழகான பாடலை கேட்டோம். அழகான அந்த சர்வசக்திகளுடைய கஜானவை உலக ஆத்மாக்களுக்கு கொடுத்து விட்டோம். வாருங்கள் இன்றைக்கு புதுவிதமான தலைப்பை நாம் பார்க்கலாம். 21/11/1998 இந்த வாணியில பாபா நீங்கள் எப்படி செய்வீர்களோ தெரியாது, என்ன செய்வீர்களோ தெரியாது, இல்லை எந்த விதிப்படி நீங்கள் செய்கிற தெரியாது. எல்லோரும் என்ன ஆக வேண்டும்? பந்தன் முக்த ஆக வேண்டும், ஜீவன் முக்து ஆக வேண்டும். அது எந்த விதி மூலமாக இருந்தாலும் சரி, எந்த விதி மூலமாக ஆனாலும் சரி. புரிந்ததா? அதனால் இப்பொழுது அந்த விதேகி நிலையை நீங்கள் கொண்டு வர வேண்டும், பந்தன் முக்த ஆக வேண்டும். இதற்காக பாபா அவருடைய டிவியில பார்த்து கொண்டிருக்கின்றார். அது பாரதத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவருடைய டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்றார் இது போல. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி நீங்கள் சேவின் கூடவே
உங்களுடைய அந்த உடம்பை விட்டு, அதாவது ஆன்மீகத்தில் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய தேகத்தில் இருந்து கொண்டே விதேகி, அதாவது சரீரத்திற்கு அப்பாற்பட்ட அந்த நிலையினுடைய அனுபவத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். அதுபோல் அதிகரித்தால்தான் மட்டும்தான் நீங்கள் வீடு திரும்ப முடியும். அதற்காக உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்று அவ்வக்த பாப்தாதா இப்போது புன்முறுவலோடு சிரித்து கொண்டிருக்கின்றார். இதுபோல எல்லா குழந்தைகளையும் நாலா புறங்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்றார். காரணம், இந்த சங்கமுகத்தில் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சரி, அவர்கள் கடைசி முயற்சியாளராக இருந்தாலும் சரி, பிறகும் கூட இந்த உலகத்திலேயே மிகவும் பாக்கியவான் குழந்தைகள் ஆவார் அப்படின்று புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், இந்த சங்கமகத்தினுடைய பாக்கியத்தினுடைய வள்ளலாகிய நீங்கள் என்னை அறிந்து கொண்டு விட்டீர்கள். பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பாபாவை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பாபாவை புரிந்து கொண்டு விட்டீர்கள். இதுபோல பாக்கிய அந்த வளனுடைய நேரடியான குழந்தைகளாகிவிட்டர் என்பதை பாபா இப்பொழுது புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை கேட்கும் பொழுது அதனுடைய சுரூபத்தில் நாம் வர வேண்டும். இந்த சங்கமுகத்தில் எப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது தெரியுமா? எப்படிப்பட்ட பாக்கியம் இந்த 5000 வருட, அதாவது முழு கல்பத்தினுடைய எந்த ஆத்மாவிற்கும் கிடைக்காது நேரடியான பாலனை, இது கிடைக்கவும் முடியாது. அதனால் முழு உலகத்திலும் சரி, அனைவரையும் சரி, செல்வந்தர்கள் யார் தெரியுமா, பணக்காரர்கள் யாரும் இருக்கவே முடியாது. காரணம், எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, சங்கமுக பிராமண குழந்தைகளுடைய உங்களுடைய அந்த பொக்கிஷங்கள் உங்களுடைய அந்த கஜானாவோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியவே முடியாது, வரவும் முடியாது. இதுபோல அவர் புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சங்கமுகத்தில் நேரடியாக. ஏனென்றால் பிராமண குழந்தைகளுடைய ஒவ்வொரு அடியிலும் சரி, கோடி மடங்கு இன்கம், அதாவது வருமானம் இருக்கின்றது அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவ்வக்த பாப்தாதா. நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். பாபா இது எதற்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், தர்மராஜ் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார், அதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த முழு நாளிலும் சரி, தினமும் சரி, பாபாவுடைய அவருடைய அடிகளுடைய பாபாவுடைய நினைவில் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த அடி எடுத்து வைத்தாலும் கூட உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் சரி, பல கோடி மடங்கு உங்களுக்கு வருமானம் இருக்கின்றது. ஆக நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருந்தால் நாள் முழுவதும் எவ்வளவு கோடிகள் சேர்ந்திருக்கிறது அப்படி என்று கேள்வி கேட்கின்றார். இந்த மாதிரி யாருமே இருக்க முடியுமா? ஒரே நாளில் கோடிக்கணக்கில் வருமானம் செய்வர் யாராவது இருக்குமா? நீங்களே ஆச்சரியப்பட்டு கொள்ளுங்கள் அப்படி என்று அவ்வக்த பாப்தாதா நம்மிடம் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆச்சரியத்துடன். அதனால் அந்த பாக்கியவான்களை பார்க்க வேண்டுமென்றால் உலகிலே சரி, மிக மிக பெரிய பணக்காரரை காண வேண்டுமென்றால் பாபாவுடைய அந்த பிராமண குழந்தைகள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கின்றது, த பிரம்மகுமார் ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு, அதாவது உலகிலேயே மிக பெரிய செல்வந்தர்கள் யார் என்றால் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்வது உண்டு. காரணம், இந்த விஸ்வவித்யாலயமானது ஆரம்பத்தில் தெரியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம், அதிக கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால்தான் இது இப்பொழுது முன்னேற்றம் அடைய அடைய ஒவ்வொரு நிலையிலும் சரி, முழுமை அடைந்து வந்திருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் பிரம்மகுமாரிகள் அந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயமானது பரமபித பரமாத்மாவினால் ஸ்தாபனம் செய்யப்பட்டது என்பது இப்பொழுது நிறுவனமாகிவிட்டது. நாளடைவில் சரி, இது முழுமையான ரூபத்தில் பரிபூரணம் ஆகிவிடும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கின்றார் இந்த சங்கமிகத்தில். அதனால் குழந்தைகளாகிய உங்களிடம் உலகில் உள்ள அந்த பணம் செல்வம் மட்டும் இல்லை,
அப்படின்னு நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். அந்த உலகத்தில் உள்ள அவர்களோ வெறும் பணத்தால் மட்டும்தான் அவர்கள் செல்வந்தர்கள். இதை சொல்லும் பொழுது நீங்கள் நான் எந்த இடத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு உங்கள் நிலையை நீங்கள் உறுதி கொள்ள செய்து கொள்ளலாம். அதனால்தான் குழந்தைகளாகிய நீங்களோ எவ்வளவு பொக்கிஷங்களில் நீங்கள் நிறைந்தீர்கள் நிறைந்து உள்ளீர்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவு உங்களுடைய பொக்கிஷங்கள் லிஸ்ட்டை நீங்கள் அறிவீர்கள் தானே, உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சூலமான செல்வம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதப்பு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆனால் உங்களிடம் என்ன இருக்கிறது தெரியுமா? ஞான பொக்கிஷம் இருக்கின்றது, சர்வ அந்த சக்திகளுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, சர்வ அந்த குணங்களுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, நேரத்தினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, சங்கல்பத்தினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, அந்த குஷியினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, அந்த தூய்மையினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம் இருக்கின்றது, கர்மா அதனுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, ஈஸ்வரிய சேவையினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது. இது போல உங்களுடைய பட்டியல் தெரியுமா உங்களுக்கு? இது போல அனைவருக்கும் சரி, அந்த சுகம் சரி, அந்த சாந்தியினுடைய வழியை நீங்கள் கூறுகின்ற பொழுது எல்லோரிடமிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இதன் மூலமாக கிடைக்கின்ற ஆசிகள் அளவில்லாததாக இருக்கின்றது இப்போது இந்த சங்கமகத்தில். இது போல அவ்வக்த பாப்தாதா நம்முடைய நிலையை பற்றி தெரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படி என்று. அதனால் இந்த அழிவற்ற பொக்கிஷம், அதாவது அந்த கஜானா பரமாத்மாவுடைய குழந்தைகளை தவிர அழிவில்லாதது வேறு எவரிடமும் கிடையாது அப்படி என்று நீங்கள் உற்சாகத்தில் இருக்க வேண்டும். ஆக இந்த சங்கமிகத்தில் பாப்தாதாவை இப்படிப்பட்ட கஜானவனுடைய எஜமானர், அதாவது அவருடைய குழந்தைகள் மீது எவ்வளவு ஆன்மீக பெருமை இருக்கின்றது இப்பொழுது. அதனால்தான் பாப்தாதா இந்த சங்கமிகத்தில் சதா பிராமண குழந்தைகளை இப்படிப்பட்ட நிறைந்தவர்களை பார்த்து பாடல் தெரியுமா, ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா குழந்தைகளை, ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடும் பொழுது அவரும் பாடலை பாடியே விடுகின்றார். அதனால்தான் உங்களுக்கும் சரி உங்கள் மீது அந்த அளவு இந்த சங்கமிகத்தில் ஆன்மீக பெருமை இருக்கின்றது. அதாவது அந்த ஆன்மீக போதை ஏறிய விடுகிறது, அந்த ஆன்மீக போதை இருக்கின்றதல்லவா? அதனால் இந்த சங்கமிகத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த விதேகி நிலையை, அதாவது சரீரத்திற்கு அப்பாற்பட்டு அந்த விதியை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதனால் ஒரு கை மூலமாக நீங்கள் கை தட்டி கொள்ளலாம். இப்ப தட்டுங்கள் மனதின் மூலமாக. அதனால் எல்லோரும் சரி, அந்த ஒரு கை மூலமாக நீங்கள் தட்டுகின்றீர்கள். நிறைய ஆத்மா தட்டுகிறார்கள். ஏன் இரண்டு கைகளுக்கும் ஏன் கஷ்டம் கொடுக்கிறீர்கள் நீங்கள்? ஏன் ஒரு கையால் உங்களால் அசைய முடியாதா? ஏன் உங்களால் ஒரு கையால கசை அசையுங்கள் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு கை மூலம் தட்டுவது என்பது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள். பிராமணர்களுடைய அனைத்துமே சற்று இந்த சங்கமத்தில் வித்தியாசமானதாக இருக்கின்றது. அதனால் சங்கமிகத்தினுடைய பிராமணர் குழந்தைகள் எல்லோருமே சரி அமைதியை விரும்பக்கூடியவர்கள். அதனால்தான் அவர்கள் தட்டுகின்ற அந்த கைகூடும் சரி சில சமயத்தில் அமைதியாக இருப்பதே சரி. புரிந்ததா அந்த கைத்தட்டல் என்பது? ஆக அந்த ஆன்மீக போதை என்பது அனைவருக்கும் எப்பொழுதுமே இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது, இருக்கிறது, மேலும் இருக்கும். அதனால் இந்த சங்கமிகத்தினுடைய உங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே கவலையற்று இருக்க வேண்டும் அப்படி என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? அவ்வக்த பாப்தாதா. உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய பட்டியல் தெரியுமா? உங்களுடைய ஞான பொக்கிஷம் தெரியுமா அப்படி என்று அது டிவியில் பார்க்கும் பொழுதே உங்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படி என்று இதன் மூலமாக சொல்லிவிட்டார். அதனால் நம்ம இப்பொழுது எல்லா குழந்தைகளும் சரி பாபா அந்த ஜீவன் முக்தி நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்க விரும்புகின்றார். அதனால் இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம்.
இந்த வாணி 21/11/1919 வாண்டியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி.